ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு. வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். தமிழகத்தோட பெரும்பாலான பகுதிகளில் மாமரத்தில் வந்து பூ பூத்து அடுத்து காய்கள் மாம் பிஞ்சு வந்து சுண்டு வரலேருந்து அதிகமாகி பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன விதமான மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த மாம் பிஞ்சு உருவாகிற டைம்லேருந்து அதிகமான அளவு சீரான இடைவெளியில் குறைஞ்சபட்சம் ஒரு 40 லிட்டர் தண்ணியாவது நம்ம உறுதிப்படுத்தி ஒவ்வொரு மரத்துக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. அந்த தண்ணீரை வந்து வெறும் தண்ணீராக இல்லாமல் அந்த தண்ணீர் கூட ஒவ்வொரு ஏக்கருக்கு 3 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி பஞ்சகாவியாகவும், ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஈயம் கரைசலும், பழக்காடியிலேருந்து தயாரிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 3 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி பழக்காடியும், ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 300 மில்லி மீனம் இல்லமோ, ஒரு ஏக்கருக்கு 40 முதல் 50 லிட்டர் ஜீவாமிருதம், இதில் எது நம்மளால் முடியுதோ, இதில் ஏதாவது ஒன்று, சரிங்களா, இதில் இப்போ நம்ம சொல்லக்கூடியதில் ஏதாவது ஒன்று, அல்லது வாரம் ஒரு முறை ஒரு இயற்கை இடுபொருள் அந்த மாதிரி கொடுக்கலாங்க. அந்த மாதிரி சுழற்சி முறையில் கொடுக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் சுழற்சி முறையில் நம்ம கொடுக்கணுங்க. தரை வழியாக கொடுக்கணும். தரை வழியாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இரவை பாசனம் பண்ணுறவங்க தரை வழியாக கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு நல்ல பலன் தரும். பொதுவாக அந்த பாசனம் அதாவது இந்த மரங்களுக்கு தர்றது வட்டப்பாத்தியில் கொடுக்குற அளவுக்கு தண்ணி இருந்துட்டதுன்னா பரவாயில்ல. சப்போஸ் தண்ணி கம்மியாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு மரத்தோட மேட்டு பகுதியில் ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி குழி எடுத்துகிட்டு, அந்த குழிக்குள்ளே கூட இந்த தண்ணீரையும் இந்த இயற்கை இடுபொருள்களையும் சேர்ந்த கலவையை உள்ளே ஊற்றி விடலாம், சரிங்களா. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கொஞ்சம் நீளமான குழியாக எடுக்கலாம், சரிங்களா. 6 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம், அதாவது மண்வெட்டியில் நம்ம தோன்ற நீளம், சரிங்களா. அந்த மாதிரி தோண்டி அதுக்குள்ளே நம்ம 1.5 அடி ஆழம் மட்டும் நம்ம தோண்டிட்டால் கூட போதுங்க. அதுக்குள்ளே இந்த தண்ணியை ஊற்றி விட்டு மேலே ஒரு தென்னமட்டையை போட்டு மூடி வைக்கலாங்க, சரிங்களா. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, செம்மண் சரளை நிலத்தில் இருக்கவங்க இந்த குழிக்குள்ளே ஒரு 2 தட்டு அல்லது 1 தட்டு களிமண் அல்லது வண்டல் மண் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இந்த டைமில் அதிகமாக அல்லது சீரான இடைவெளியில் தண்ணி கொடுத்து வளர்க்குறது வந்து மாம் பிஞ்சுகள் வந்து முறையான மாங்காய்களை உருவாகும். அதிகமாக வெப்பல் தாக்காமல் இருக்கும். வெப்பம் தாக்காத, ஏன்னா இப்போ வந்து அதிகமான வெயில் இருக்குது, வெப்ப காற்று இருக்குது, அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோங்க. அதையும் கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம செய்யணும். வாய்ப்பு இருந்தப்போ மானாவாரியில் மாம் பயிர் பண்ணவங்க கண்டிப்பாக தெளிக்க தான் முடியும் அப்படிங்கிறப்ப பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அல்லது மீன மிளத்தையோ 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஈயம் கரைசல், 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சகாவியா, 10 லிட்டருக்கு 100 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு மீன மிளம், இதை கலந்து நம்ம செடிகள் மேலே மேலேருந்து தெளிச்சுக்கிட்டு வரணுங்க. செடியோட மேல்பகுதியிலேருந்து தெளிச்சுட்டு வரணும். பவர் ஸ்ப்ரேயரில் பிடிக்கிறவங்க நல்ல கொஞ்சம் தள்ளி பிடிச்சு நல்லா நனைஞ்சு கீழே இறங்குற மாதிரி. ஏன் இதை நனைஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த காற்றின் மூலம் வரக்கூடிய நோய்கள் அல்லது வந்து அல்லது பல்வேறு வகையான பூச்சிகளோட முட்டைகள் வந்து இலைகள் மேலே இருக்கும்போது, அதுவும் முக்கியமாக நூலாம்படை போன்ற நமக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிற வரப்போகிற இந்த காலகட்டத்துக்கு நம்ம இந்த மாதிரி தெளிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அதோடைய முட்டைகள் அழிக்கப்படும் அதோடய அமிலத்தால். அதே மாதிரி அந்த நமக்கு எதிர்ப்பு அதாவது நமக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு எதிர்ப்பாக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. அதை நம்ம இருக்கிற மாதிரி நம்ம தெளித்து விடலாம், சரிங்களா. இந்த தெளிக்கிறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு கூடவையாவது தெளிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, ஒன்று அதிகாலையிலையோ அல்லது சாயந்தர நேரமோ நம்ம தெளிக்கிறது நல்லதுங்க. நல்லா தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால்
முறையான பயிர் விளைச்சல் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் 15 அல்லது ஏப்ரல், உங்களுக்கு எப்போ காய் உருவா, அதாவது காய் அறுவடைக்கு எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அறுவடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள்லேருந்து பஞ்சகாவியாவோ அல்லது ஈயம் கரைசலோ தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பளபளப்பான பிரச்சனைகள் இல்லாத காய்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 20 நாளைக்கு உடவ நீங்கள் வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் கரைசல் அது அடிங்க. பழங்களுக்கு நீங்கள் பண்ணுறவங்க பழை பழை ஈய தடுக்கக்கூடிய இந்த பொறி, நம்ம கருவாட்டு பொறி வைப்போம் இல்லைங்களா, 4 மரத்துக்கு 1 அல்லது மரத்துக்கு 1 அப்படி கூட, 4 மரத்துக்கு நடுவாக ஒன்று கட்டி தொங்க விடலாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாட்டில் ஒவ்வொரு மரத்துக்கு கூட 1 மரத்தோட மேலேருந்து மரத்தோட மொத்த உயரத்தில் பாதி உயரத்தில் இருக்கிற மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் தொங்க விடுறது நம்ம பயிர்களை பாதுகாக்கும். அதே மாதிரி விளக்கு பொறி வைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளக்கு பொறி வைக்கிறது முக்கால்வாசி பிரச்சனையை நமக்கு சரி பண்ணிடும். முறையான நீர்ப்பாசனம், முறையான டைமில் அதுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய கவனம், இது ரெண்டுமே வந்து நல்ல காய்களை உருவாக்குறதும் சரி, ஒரே சீரான காய்களை உருவாக்கி நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக அனைத்து ரக மாம்பழங்கள்லேயும் இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனம் எடுத்து, சிரத்தை எடுத்து நம்ம கவனித்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் ஆந்திராவில் விளைச்சல் கம்மி, அதே மாதிரி கர்நாடகா மேல் பகுதியிலையும் விளைச்சல் கம்மிங்க. அதனால் நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. மார்ச் 15 அப்புறம் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நிறையா பகுதிகளில். இந்த மழை வந்து ஒரு சில பகுதிகளில் சூட்டை கிளப்பி விட்டு பயிர்களில் காயை வந்து மஞ்சளாக்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கிறப்ப நம்ம பஞ்சகாவியாவோ ஈயம் கரிசலோ மழை பெஞ்சு முடித்த உடனே ஒரு இடம் அடிச்சு விட்றணும், சரிங்களா? யாருக்கெல்லாம் தண்ணி இல்லையோ, தண்ணி இல்லாமல் செடி வாடுது அல்லது வந்து செடி சரியான விளைச்சலை கொடுக்காது அப்படிங்கிறப்ப பல்கலைக்கழகத்தோட பொருளான பிபிஎஃப்எம் அப்படிங்கிற அந்த திரவத்தை வாங்கி அதோடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்ம அடித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்குங்க. அதை ரொம்ப தயவுசெய்து கவனித்து வாங்கிக்கோங்க, பிபிஎஃப்எம், சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, சரிங்களா? இயற்கை இடுபொருள்களை மட்டும் பயன்படுத்துங்க. செயற்கை பொருள்களை இந்த வெயிலில் பயன்படுத்துனீங்கன்னா மரம் போயிடும், சரிங்களா? தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இயற்கை இடுபொருள்களை மட்டும் பண்ணுங்கள், நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல ஒரே சீரான குறைந்த உற்பத்தி செலவிலான அருமையான பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.